இப்போ புதுசாக அவங்க ரெண்டு பேரும் புதுசாக ஏதோ ஒரு இணக்கமாக இருக்க புது காதலர்கள் மாதிரி. சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட மழை வெள்ள முன்னேற்பாடுகளுக்காக தமிழக முதல்வரை ஆளுநர் ஆர் என் ரவி பாராட்டி பேசியிருந்ததை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காதலன் காதலை சந்தித்துக் கொண்ட புதுக்காதல் என விமர்சனம் செய்துள்ளார். நேற்று கூட பத்திரிகையில் பார்த்தேன், கழிவு நீரும் நம்ம வையாற்று நீர்ல கலந்து போறது பீச்சை எடுக்குதுன்னு சொல்றாங்க. இந்த நீர்லாம் கலந்து போகுது, இதெல்லாம் மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கும். இப்ப புதுசா அவங்க ரெண்டு பேரும் புதுசா ஏதோ ஒரு இணக்கமாக இருக்க புது காதலர்கள் மாதிரி, புது கதாநாயகன் காதலன் கதாநாயகன் கதாநாயகன் எப்படி சந்திச்சா அப்படி பேசுவாங்க. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கவர்னருடைய விருந்தில் கலந்துக்கிற மாட்டோம்னு சொன்னாங்க. அப்புறம் முதலமைச்சர் உட்பட மூத்த மந்திரியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போகிறாரு, அங்கே போய் பாரத பிரதமர் சந்திக்கிறாரு. சந்தித்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா 7500 கோடியாக முதற்கட்டமாக இன்றைக்கி விடுவிச்சிருக்காங்க இதுக்கு, மெட்ரோ ட்ரெயினுக்கு. இப்படி பல்வேறு சம்பவங்கள் இன்றைக்கி முதல் இது வந்து தேனியில் மாதிரி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் இன்றைக்கி கவர்னர் எப்போவுமே இந்த அரசாங்கத்தை பற்றி இந்த குறைக்கிற குறையில் உண்மையான மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து செஞ்சார். இன்றைக்கி என்னன்னு தெரியல, அந்த மாதிரி மாறி இருக்கார். இதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.